வணக்கம். படத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, ஆனால் படத்தில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு வந்து பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோனுவாக இருக்கட்டும், பாபுவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல விஷயம். இல்லை, பிஹைண்ட் தி சீன்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியலை. வருண், பிரதீப், அசோக் மாமா இவங்க எல்லாமே வந்து மிகப்பெருசாக வந்து சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்துக்கு. இவங்க எல்லாமே லிப்ரா ரவியோட பேக் அண்ட் ஆப்ரேஷன். ஸோ அது நிறைய பேருக்கு லைம் லைட்டில் தெரியாது, பட் அவங்க எல்லாருமே நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். சொல்ல மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் ரெண்டு பேர் இந்த படத்தை வந்து பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க. நர்மதா வேணி ஒன்று, அந்த முனையில் உட்காந்துருக்கிற ஹீனா, அவங்களும் வந்து ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தில் வரும் மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. மூணு பாட்டு ஒரு ரோலை செலவு பண்ண லிப்ரா ரவி அவர்களே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நடிகர்களுக்கும் திரு பாக்யராஜ் அவர்களுக்கும் என்னோட நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். லிப்ரா ரவி, ஸ்ரீஜர் தண்டபாணி, ஃபர்ஸ்ட் மேன் மூவிஸ், துணிஞ்சு ஒரு காமெடி படம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலில் வந்து சாந்தினு சொன்ன மாதிரி அழகாக ரெண்டு மணி நேரம் சிரிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை எனக்கு நல்லா தெரியும். அண்ட் ஐம் ஷுவர் நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு. இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மெயின் வந்து இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து சோனு தான். ஏன்னா சோனு வந்து எல்லா டேலண்ட்டும் இருக்கும், பட் ஏதோ கரெக்ட் டைம் ஒர்க் அவுட் ஆகல, சம்டைம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, எல்லா சூழ்நிலையும் அமையணும் இல்லை. ஸோ நானும் வந்து கரெக்டாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கும் போது நடுவில் ஒரு படம் பண்ண வேண்டியது, அப்போ மிஸ் ஆகிடுச்சு, பண்ண முடியல, அந்த படமும் அப்போ தள்ளி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் கேட்கும்போது கண்டிப்பாக பண்ணியாகணும், எப்படியாச்சு லேட்டு எப்படியா பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அந்த இந்த படம் பண்ணோம். ஸோ இந்த படத்துலேருந்து திருப்பியும் சோனுக்கு ஒரு ஏறுமுகமாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி அப்புறம் அதுக்கப்புறம் சோனு மூலிமா தான் எனக்கு ப்ரொடியூசர் ரவி சார் தெரியும். அவர் வந்து ஆக்சுவலி ஒரு படத்துக்கு சில பட்ஜெட் இருக்கும் இல்லையா, பட் இந்த படத்தை சொல்லும்போது நானாவது யோசிப்பேன், சார் இந்த பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு ஓகேவான்னு. அவர் இல்லை இல்லை மாஸ்டர், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து அந்த பார்க்கும்போது வாவ் ஃபேக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதையை பற்றியும் கவலைப்படாமல் அந்த இந்த என்ன சொல்கிறது அவ்வளோ நல்ல உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அந்த கிராண்ட் இயரும் சரி அந்த இந்த அந்தளவுக்கு செலவு பண்ணார். ஸோ தேங்க்ஸ் சார், ரொம்ப 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 ஸ்வீட் பர்சன், அவர் எனர்ஜி எனர்ஜியான பர்சன், நமக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பார். நல்லா பண்ண பெரிய பெருசாக பண்ணலாமா சார், பெருசாக பண்ணலாம்னு. தேங்க்யூ சார். நர்மதா இருக்காங்க, நர்மதா வந்து இப்போ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஆர்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயம் சொல்லுவோம், இது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு டக்கு டக்குன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள மாதிரி இருக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ அவங்கள தான் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல் தி பெஸ்ட் நர்மதா. அதே மாதிரி ஹீனா, அவங்களும் வந்து காஸ்டியூம் டிசைனர், அவங்களும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லாம் வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் சரி அவங்க வந்து அவ்வளோ அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. ஆல் தி பெஸ்ட் ஹீனா. டிஓபி கேமராமேன் டிஓபி ரமேஷ் அவருக்கும் அவரோட வந்து நாங்கள் அஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அவரோட மறுபடியும் இப்போ அவர் டிஓபியாக ஒர்க் பண்ண அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்களோட பிளெஸிங்ஸும் உங்களோட விஷயஸும் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். எனக்கு த்ரோட் சரியில்லை. ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணது. சோனு பிரதர் பற்றி சொல்ல வேண்டாம், சந்தனு பிரதர் அவங்க பயங்கரமான டேலண்டட் அண்ட் அவங்க டான்ஸ்க்கு நாங்களும் ஃபேன்ஸ். அதே மாதிரி லிப்ரா ப்ரொடக்ஷன் ரவி சார் ரொம்ப லவ் பண்ணி சொல்லுவாங்க ஒரு பாட்டு. ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்பயுமே யூஸ்வல், அவர் ரொம்ப இன்வால்வ் பண்ணி சொல்லுவாங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ரிக்குயர்மெண்ட் என்ன சொன்னாலும் அது பட்ஜெட்குள்ளே இருந்தாலும் தன்னை கொஞ்சம் தாண்டி போனாலும் அதை செஞ்சால் அது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக மெனக்கெடுத்து பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ரவி சார் ஃபார் த சப்போர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா இந்த பாட்டெலாம் இவ்வளோ பெருசாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி ரவி சார் பின்னாடி ஒரு டீம், யூஸ்வலாக நம்ம எல்லார் பற்றியும் சொல்லுவோம், எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம ஒரு அவுட்புட்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். அவர் பின்னாடி இருக்க ஒரு மேனேஜிங் டீம் நான் ரொம்ப அட்மையர் பண்ணுவேன். யூஸ்வலாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் கொஞ்சம் ஓரமாக இருப்பாங்க, ஆனால் கேமரா பின்னாடியே இருப்பாங்க. இங்கே இருக்க மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே, ஸோ நான் ரொம்ப அதை அட்மையர் பண்ணுவேன். எப்படி நான் எப்படியே இருக்கீங்க கூடவே, நம்ம கேமரா விட்டு திரும்பினா நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் அசோசியேட்ஸ் பார்க்கலாம், ஆனால் மேனேஜர்ஸ் பக்கத்துலேயே நிற்பாங்க. என்னென்னா எதான் வேணுமா அப்படின்னா, இல்லை இல்லை நல்லா இருக்குது ஷார்ட் நாங்கள். ஸோ அந்த அளவுக்கு ரவி சாரோட ஹோல் டீம் அவங்களுடைய எஃபர்ட் இருக்கு. ஸோ எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரியவங்க, டைரக்டர் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர்
எல்லாருமே வந்து லைக் गिवन देयर பெஸ்ட் அப்புறம் அதுல அதுலயே அவ ரொம்ப நீங்க அழகா பாத்துப்பீங்க சாங்ல அதுலயே அவ ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க ஏன்னா நேர்ல நாங்களே ரொம்ப ரசிச்சோம் சோ அதுல கிட்ட வந்து ஒரு காஸ்டியூம்ல இருந்து மேக்கப்ல இருந்து இப்படி தான் நல்லா இருக்கும் ஒரு ஒரு டேக் ஓகே பண்ணவே மாட்டாங்க நாங்களே ஓகே சொன்னாலும் இல்ல நான் இன்னும் பெட்டரா பண்றேன் இது ஓகேவான்னு சொல்லி ரொம்ப அவங்களோட இன்வால்வ்மென்ட் and really great about her adukapram vandu Hina of course pa avanga vandu romba enna sonnalum adha best ah pandrathukaga she worked really hard apram thank you Hina and of course Narmada Veni adhaadu adhe mari da eppadi vandu solradhukku munadi kai thattringa ira plan panni kottu vandirkinga okay enna na ஏன்னா ஆக்சுவலாக வந்து நாம் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருக்கோம் பட் நர்மதா எப்படின்னா அந்த ஃப்ரேம்குள்ளேயே இருப்பாப்ல இது வேணும் அது வேணும்னா நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறது அவங்க போய் நிற்பாங்க நான் இதை நவுத்தணுமா இது என்ன பண்ணும் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்மெண்ட் இது இத்தனை பேர் நாங்கள் நிறைய கேர்ள்ஸ் இருப்போம் இந்த டெக்னீஷியனில் இந்த டெக்னிக்கல் டீமில் என்ன அப்படின்னா ரவி சார் ரவி சார் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுவேன் ஒரு ஃபீமேல் வந்து பண்ணணும் மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சார் ரவி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் It really means us a lot to be here. Thank you so much and wish all our team ungaloda support engalukku venum. Padam romba nalla vandirukku. Songs ella romba nalla irukku. Engala support pannunga. Thank you so much. Nandri vanam. Medaiyil amandirukkum athanai aalumigalukkum enudaiya kaalai vanakkam. Madhalla inda padatha pathi sollona or rendu vishayatha mattum naan padivu pannanum nenikiren. Inda padathukku paattu ezhudanum solli mudhalla Ashokan sir vandu call pannumbodhu indha mari எவ்வளோ பேமெண்ட் வாங்குறீங்க என்ன ஏதுன்னு கேட்டார் முதல் வாட்டி என் லிரிசிஸ்டாக நான் ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் தமிழ் சினிமாவில் ஸோ எனக்கு அந்த மாதிரி முதல் கால் அப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் முதல்ல கால் பண்ணி இந்த மாதிரி எவ்வளோ வாங்குறீங்க என்னன்னு கேட்டார் நான் சொன்னேன் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க அனுப்புனேன் அப்புறம் ஓகே அவங்க டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே மொத்த அமௌண்ட்டும் வந்து அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணிவிட்டு சார் நீங்கள் கவலைப்படாமல் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் இதுவரைக்கும் எனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை ஸோ ரவி சார் வந்து அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் எந்த சின்ன டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாரு ரெண்டாவது இன்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்லெஸ் ஒர்க் மோர் படம் அந்த பாட்டு வந்து ஷூட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு நாங்கள் போய் நின்றுட்டு இருந்தோம் யாரை பார்க்குறதுன்னு உடனே மேனேஜர் வந்து பார்த்து சார் கேரவங்க இருக்கார் வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஸோ அதேமாதிரி போலீஸர் சார் உள்ளே இருந்தார் உள்ளே போய் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை தோளில் கைப்பட்டு கூப்பிட்டு போய் உங்கள் பாட்டுக்கு நான் எப்படிலாம் செட் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக காட்டினார் இந்த மாதிரி எந்த போலீஸரும் நான் வந்து பண்ணதில்லை எனக்கு இது வரைக்கும் ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்கோட அந்த ஒர்க்குக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ தான் ப்ரொடியூசராகவே இருந்தாலும் ஒரு நம்ம படத்தில் ஒரு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காருன்றதுக்காக அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார் நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும் அதுக்குண்டான பிளெஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன் அந்த இடத்துல போகும்போது நம்ம ஆர்ட் டைரக்டர் மேடம் பார்க்குறேன் நான் அவங்களை வந்து டைரக்ஷன் டீம் நினச்சேன் பயங்கரமாக பம்பர மாதிரி சுற்றி சுற்றி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஆர்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சம ஒர்க் மேடம் அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாத்துலேயுமே சரி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த ப்ரொடக்ஷன் ரவி சார் அவர்களுக்கும் அப்புறம் தரனுக்கும் தரனோட வந்து நான் வந்து இதோட நாலாவது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஹீரோ ஹீரோனுக்கு எப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமோ அது மாதிரி எனக்கும் தரனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டோம் ஒரு பாட்டு டக்கு டக்குன்னு முடிச்சிடும் அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அவரும் வந்து அவர் கூட நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த சாந்தனும் அந்த அதுலையா இவங்க டான்ஸ் தான் ஃபஸ்ட் செட்டில் போய் இந்த டான்ஸ் தான் பார்த்தேன் சாந்தனு அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இவரே கேட்டுக்கிட்டு நான் இன்னொரு வாட்டி பண்ணுறேன்னு பண்ணார் ஸோ அந்த டெடிக்கேஷன்லாம் அவங்க வந்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி ப்ளஸ் டைரக்டர் சார் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் நல்லுள்ளங்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸுக்கும் வணக்கம் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸின் முருங்கக்கா சிப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இது என்னோடய ரெண்டாவது படம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாந்தனு சார் சொன்ன மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவியாக கண்டிப்பாக இருக்கும் நானும் மனோபாலா சார் அண்ட் மயில்சாமி சார் மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லபடியாக எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுருவோம் நல்லா நடித்து கொடுத்துருக்கோம் டைரக்டர் சார் ரொம்ப கூலான ஒரு சில்லான ஒரு பர்சன் ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்களோட ஸ்டைலில் விட்டு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக ஒரு
வர்க் டென்ஷனே தெரியாத அளவுக்கு வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஹியூமன் பி. லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவி சாரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் உடம்பு இழைச்சி ஹீரோவாக நடித்தாலும் ஆச்சரியப்படுறாரு. அதில் அவர் சொன்ன வார்த்தையில் அந்த ட்ரைலரில் எனக்கு பிடிச்ச வார்த்தை, இந்த படத்துலையும் பணம் போச்சா, எனக்கு இது பழகி போச்சு. அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் ப்ரொடியூசர் எவ்வளோ சில்லான ஒரு கேரக்டர்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆல்ரெடி ஒருத்தர் பேசும்போது சொல்லியிருந்தாரு, பெண்கள் வந்து முன்னுக்கு வரணும், நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும், ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, டைரக்டர் வந்துட்டாங்க, அந்த ஆர்ட் டைரக்டர் வந்துட்டாங்கன்னு. நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு எப்பவுமே முதல் உரிமை இருக்கும், நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி. படத்துடைய நாயகனான சாந்தனு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய தன்னம்பிக்கை. அதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் ஒருத்தர் முன்னேறணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி ரெண்டும் வந்து சாந்தனுக்கிட்ட இருக்குது. அதன் காரணமாக நிச்சயமாக ஒரு வளமான எதிர்காலம் அவருக்கு இருக்குது அப்படின்றது வந்து இந்த மேடையிலே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த உழைப்பு வந்து நிச்சயமாக வந்து பலனை தரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, சாந்தனு பேசும்போதே சொன்னார், இந்த படத்தின் இயக்குனரான ஸ்ரீஜர் ரெண்டு மணி நேரம் கதை சொன்னார், முழுக்க முழுக்க சிரித்து அந்த கதையை கேட்டேன்னு. கதை முழுக்க சொன்னதே நம்ம பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ என்ன, பாதி பேர் வந்து படப்பிடிக்கு போகிற வரைக்கும் வந்து கதையே தயார் பண்ணிக்கிறது இல்லை, அப்புறம் போய் பார்த்துக்கலான்ற மாதிரி தான் நிறைய படத்துடைய படப்பிடிப்பு நடக்குது. இதில் முழுசாக கதையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளோருக்கு போனதுக்காகவே அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கணும். இந்த படத்துடைய தயாரிப்பாளரான சந்திரசேகர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கார். இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா அவர் பல ரோல், ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லை, ஒரு நடிகர், பாடலாசிரியர், இப்படி பல ரோல். அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவை பற்றி தெரிஞ்ச ஒரு தயாரிப்பாளராக சந்திரசேகர் இருக்கார். ஆனால் ஆரம்பத்தில் அவரையே பல பேர் போட்டு பார்த்துருக்காங்கன்றது தான் பெரிய முக்கியமான விஷயம். அதெல்லாம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு பாருங்கள். அதுதான் இன்றைக்கி அவரை வந்து ஒரு தேர்ந்த படைப்பாளியாக ஆக்கிய இடத்துல நம்ம யாரோ நோக்கி நம்ம சென்னைக்கு வந்தோம் அப்படிங்கிறத ஒரு மனசில் வச்சுட்டு அவரோட பேரை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் தான். நான் ஒரு நடிகரை பார்த்து இவரை மாதிரி சினிமாவில் எப்படியாவது உள்ளே வரணும் அப்படின்னு நினச்ச அந்த குருநாதர் வந்து சுருளிராஜன். அவரோட வாய்ஸு, அவருடைய இதெல்லாம் வந்து நான் டைரக்டர் சொல்லி காமிச்சிருக்கேன். உனக்கு என்ன தெரியுன்னு கேட்பார். யோகி பாபா சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னால், நான் சொல்கிறது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால், அவர் இருக்கிற நான் 8 நம்பர் வீடு லேக் ஏரியா அப்படின்னா பிகினிங்லேருந்து ரெண்டு வரைக்கும் பயங்கர கூட்டமாக இருக்கும். அன்றைக்கி ஏகப்பட்ட டீ கடை, இந்த 15 வருஷத்துக்கு முன்னால் சொன்னது ஒரு டீ கடை தான் சொன்னீங்க. அன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிகிரியாவது இருக்கும் அந்த தெருவில், அவ்வளோ கூட்டங்கள். ஸோ அந்த கூட்டத்தில் வந்து நானும் பாக்யராஜ் சாரை போய் பார்ப்பேன். உனக்கு என்ன தெரியுங்கும்போது அந்த நேரத்தில் தெரிஞ்ச வாய்ஸுகள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வர்றது போகிறது. அப்புறம் படங்களில் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பில் வந்து அவர் உயிரை வாங்கினதும் எல்லாமே நினைவுக்கு இருக்குது. இதில் எல்லாத்தையும் விட அவர் வந்து எம்ஜிஆருடைய படங்களை பாதி எடுத்து பண்ணியிருப்பார். இன்னொரு படத்தில் வந்து எம்ஜிஆர் ஆவியாக வருவார். அந்த ஆவியாக வர எம்ஜிஆருக்கு நான் தான் பேசினேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை. ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் கலை வாரிஸ் அவர், நான் எம்ஜிஆர் ரசிகன். அப்போ அந்த படத்துக்கு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததுன்னா, அடையாள அடிகளான்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், சரியா பேர் தெரியல, அவர் தான் அறிமுகப்படுத்தினார். இருக்கிற வாய்ஸ்லேயே மயில்சாமி வாய்ஸ் தான் கொஞ்சம் எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்ட்டு, அதனால் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. அது எனக்கு ஒரு பெரிய அவார்டு மாதிரி நினச்சிக்கிறேன். நீங்கள் அவர் உருவத்தை பார்த்துருப்பீங்க, அவர் டான்ஸ் ஆடிருக்கார். அவர் உருவத்தை விட அவர் மனசு ரொம்ப பெருசு. அந்த லிபராரவி இந்த மண்ணுக்கு கொண்டு வந்த அந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னென்னா, ஒரு படம் தயாரிப்பு பண்ணுறதும் டைரக்டர் வந்து ஆக்ஷன் கட்டு சொல்கிறதும் இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் உதவி மனப்பான்மை இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பார்க்கறது. அந்த தயாரிப்பாளர் அப்பால் பட்டு ஒரு அற்புதமான உதவியாளர் சார். அவர் நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பல பேர்த்துக்கு பண்ணியிருக்காரு, அதில் எனக்கும் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஏன்னா காரணம் கொரோனா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வருஷமாக வந்து யாராவது என்னென்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன். 18 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கேன்னு, அவருடைய சேர்ந்து தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கடனும் கேட்காதீங்க மைண்ட் சார், சார் அடுத்த படம் அட்வான்ஸ், இதே தனஞ்சயம் சார். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி பேசக்கூடியவங்க. யாராரும் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குது. யோகி பாபு நான் நடிக்கும் போது எம்ஜிஆர் பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டோம்.
அப்ப யோகி பாபா என்ன பண்றா நீங்க பாத்துக்கணும் எத்தனை பேருக்கு உதவி அந்த மாதிரி நான் ஒரு ஒருத்தர் பேர் சொல்லிட்டேன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனா பட் இங்க டைம் கிடையாது நிறைய பேர் இருக்கீங்க பட்டிக்குள்ள நேரம் போனதுக்கு அப்புறம் லைட் ஆன் பண்ணுவாங்கன்னு சில பேர்லாம் சொன்னாங்க அதனால இந்த படத்துல வந்து நான் மூணு சாமியாரா நினைச்சிருக்கேன் எல்லா படத்துல ஒரு சாமியார் தானே இதுல மூணு சாமியாரா வருவேன் அதுக்கே நிறைய கெட்ட அது என்னென்னமோ அம்மா சொன்ன மாதிரி ஆண்டாயிட்டு நான் அந்த சேர்ல உட்காந்து போது கீழே ஒரு தண்ணி ஊத்தினங்க ஒரு பத்து பேர் அண்டாண்டாவா எடுத்துட்டு வரணும் கேட்டால் எதுக்கு என்ன இல்லை சார் இதில் ஊத்துறது சார் இதில் ஊற்றி நான் இதுலேயே உட்கார போகிறேன் இல்லை சார் அதில் தாமரை பொருளாக போட்டு அழகுபடுத்த போகிறான்னு ஸோ அதை எப்படியாவது கேமராமேன் சொல்லி அது வரணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த படத்தை சக்ஸஸுக்கு வந்து எல்லாருமே கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க உண்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படி சில பேர் அஞ்சு மணிக்கெலாம் எடுத்துருப்பாங்க ஸ்பாட்டுக்கு வரணும்ல வரமாட்டாங்க ஆனால் இதில் அப்படி இல்லை ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருமே கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் அஞ்சு நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அத்தனை பேர் நல்லா உழைச்ச படம் தான் இந்த முருகன் காட்சிக்கு